வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் பர்ஃப்யூம் வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு பர்ஃப்யூம்ங்க. வாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ வந்து ஜாஸ்மின் பர்ஃப்யூம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ கொஞ்சோண்டு கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எசென்ஷியல் ஆயில். இது கடையிலையும் கிடைக்கும், நம்மளும் ரெடி பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ப்ரிட் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஜவாதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை வச்சு தான் நம்ம பர்ஃப்யூம் தயார் பண்ண போகிறோம். பார்க்கலாம் அப்படின்றத. இந்த மல்லிகைப்பூ கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதை மாதிரி கட்டி வச்சுக்கணும். இந்த கட்டி வச்ச மல்லிகைப்பூவை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் போட்டு நல்லா அது மேலே ஸ்ப்ரிட்டு ஊற்றி டிப் பண்ணணும். இந்த மல்லிகைப்பூவை இதில் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதில் நல்லா திணிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஸ்ப்ரிட் இருக்கு இல்லையா, சர்ஜிக்கல் ஸ்ப்ரிட்டு, இதை வந்து இதில் ஊற்றி ஒரு நாள் வரையும் இது இந்த ஸ்ப்ரிட்டில் ஊறணுங்க. இந்த ஜாஸ்மின் வந்து ஒரு நாள் வரையும் இந்த ஸ்ப்ரிட்டில் ஊறணும். இப்போ இந்த ஸ்ப்ரிட் இதில் ஃபுல்லாக ஊற்ற வேணாம். அந்த மல்லிகைப்பூ முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஊற்றிட்டு இதை நல்லா டைட்டாக மூடி ஒரு நாள் ஃபுல்லாக இது ஊறணுங்க. இந்த ஸ்ப்ரிட்டில் இந்த ஜாஸ்மின் ஒன் டே ஃபுல்லாக அப்படியே ஊறிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் கழித்து நம்ம எடுக்கணும். இந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். ஸோ இதை டைட்டாக மூடி வச்சிடலாம். இந்த பாருங்கள், இதை அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ நான் ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஃபுல்லாக இந்த எசன்ஸ் எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் என்னென்ன சேர்க்கணுமோ அடுத்து சேர்க்க போகிறோம். இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேறு ஒரு பாக்ஸில் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல அந்த ஜாஸ்மினோட கலரே இப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஸ்ப்ரிட்டில் ஒன் டே ஃபுல்லாக ஊர்னதுனால அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை எடுத்தாச்சு. இதில் நம்ம அடுத்தது ஆட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எசென்ஷியல் ஆயில்ங்க. இது ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில். இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் அது எப்படிங்கிறத வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எசென்ஷியல் ஆயில் 1 ஸ்பூன், அடுத்தது இன்னும் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் எசென்ஷியல் ஆயில். நம்ம என்ன ஃப்ளவரில் வேணால் எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜாஸ்மினில் எடுத்த எசென்ஷியல் ஆயில் தான் இது. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் எசென்ஷியல் ஆயில். ஓகேவா? 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக 4வது ஸ்பூன் ஊற்றுறேன். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சோண்டு ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸ், இது கொஞ்சோண்டு ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து இந்த டிஸ்டில்டு வாட்டருங்க. இந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்து நம்ம வந்து நம்மளே கூட ரெடி பண்ணலாம், இல்லைன்னா கடையில் விற்கும். ஓகேவா? இந்த டிஸ்டில்டு வாட்டரு எடுத்துக்கணும்.
ஒரு பெரிய கரண்டியால ஒரு நாலு கரண்டி எடுத்துக்கலாம். ஓகேவா, இது எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா ஸ்மெல்லாக இருக்குது, சரியான ஸ்மெல்லாக இருக்குது பர்ஃப்யூம். நம்ம வீட்டிலேயே பர்ஃப்யூம் ரெடி பண்ணுறோம். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஜவ்வாது, இது வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜவ்வாது லாஸ்ட்டாக ஆட் பண்ணி, இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஆட் பண்ணணும். ஒரு கா டீஸ்பூன், ஒரு ரெண்டு பிஞ்சுன்னு சொல்லலாம். ஓகேவா, இது வந்து ஜவ்வாது, இது நல்ல ஸ்மெல்லுக்காக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். செம்ம ஸ்மெல்லாக இருக்குது சென்ட்டு, பர்ஃப்யூம் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த பர்ஃப்யூம் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு தான் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து ஜவ்வாது வந்து வேணும்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும், ஏன்னா சில பேருக்கு வந்து இது எல்லாமே ஜாஸ்மின் எசன்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அந்த ஜாஸ்மின் எசன்ஸ் சில பேருக்கு வந்து தலை வலிக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒன்று லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜவ்வாது ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு பாட்டில் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ண பர்ஃப்யூம் பாட்டில் இருந்ததுன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான பாட்டில்லாம் பசாரில் கிடைக்கும், வாங்கிக்கலாமா? ஓகே, இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அது கீழே போகுது, நான் ஒரு ஃபனல் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆனோடனே அந்த ஜவ்வாது வந்து கீழே அப்படியே படிஞ்சிடும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டில் அப்படியே கூட மேலே இருக்க மாதிரி இருக்குது. பாக்கி எல்லாம் செம்மையாக வந்திருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. செம்ம வாசனை அடிக்குது, அப்படி ஒரு வாசனை அடிக்குது, நம்ம கடையில் வாங்குகிற பர்ஃப்யூம் மாதிரியே வாசனை அடிக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் உள்ள பாட்டிலாக வாங்கிட்டிங்கன்னா பர்ஃப்யூம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலையே செம்மையான பர்ஃப்யூம் ரெடி பண்ணிட்டோம், ஜாஸ்மின் பர்ஃப்யூம் செம்மையாக வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஜாஸ்மின் பர்ஃப்யூம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். சரியான ஸ்மெல்லாக இருக்குங்க. அந்த தெருவில் வந்தால் கூட இந்த தெருவில் வாசிக்க முடியாது, அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகேவா, மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட வந்து விடுப்பது உங்கள் நித்யா டாட்டா. பை பாய்.